Hi friends, welcome to our channel Idumban Tamil Maruthuvam. இன்னைக்கு நம்ம வீடியோல குமட்டல் வாந்திக்கான மருத்துவ முறைகளையும் குமட்டல் வாந்தி ஏன் ஏற்படுதுன்னு சில காரணங்களை தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு உண்டான மருத்துவத்தையும் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸோட அப்டேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். குமட்டல் வாந்தி பெரும்பாலும் குடல் நோய்களால் ஏற்படுகிறது. சில மருந்துகளின் ஒவ்வாமைகளோட பக்க விளைவுகளால் கூட குமட்டல் வாந்தி ஏற்படும். மேலும் சில நோய்களோட அறிகுறிகளாக கூட குமட்டல் வாந்தி நமக்கு ஏற்படலாம். அதிகப்படியான உடல் உஷ்ணத்தாலையும் பித்தம் அதிகமாகறனாலையும் குமட்டல் மற்றும் வாந்தி நமக்கு ஏற்படுது. வயிற்றில் ஏற்படக்கூடிய நோய் தொற்றால் குமட்டல் வாந்தி நமக்கு ஏற்படலாம். இது மட்டும் இல்லை, நம்ம உடலில் இருக்க பித்தப்பை கோளாறுகளால் கூட குமட்டல் வாந்தி ஏற்படும். அதிகப்படியான காய்ச்சல் கூட குமட்டல் வாந்தியாக நமக்கு வெளிப்படும். தலை சுற்றல் ஒற்றை தலைவலி ஏற்படும் போது குமட்டல் வாந்தி உண்டாகுது. வயிற்று புண்களால் கூட குமட்டல் வாந்தி ஏற்படும். அதிகமான அமிலத்தன்மை உடலில் ஏற்படும் போதும் குமட்டல் உண்டாகும். உணவு ஒவ்வாமை காரணத்தினாலையும் மருந்துகளோட பக்க விளைவுகளாலையும் குமட்டல் வாந்தி ஏற்படும். இன்னும் பொதுவாக கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு குமட்டல் வாந்தி ஏற்படுவது இயல்பு. இன்னும் பல காரணத்தினால குமட்டல் வாந்தி நமக்கு ஏற்படுது. இப்போ குமட்டல் வாந்தி ஏற்படும் போது அதை குணப்படுத்தக்கூடிய மருத்துவ முறைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். குமட்டல் வாந்தி ஏற்படும் போது நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய எலும்புச்சம்பழம் பழத்தையும் நாட்டு சர்க்கரையும் வச்சு ஒரு மருத்துவ குறிப்பை பார்க்க போகிறோம். ஒரு பெரிய சைஸ் எலும்புச்சம்பழம் பழத்தை எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா தரையில் வச்சு கையால் அழுத்தி நல்லா தேய்ச்சி விட்டு உருட்டி தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு சாறு நல்லா கிடைக்கும். இப்போ அந்த பழத்தை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண ஒரு பகுதியோட மேல் பகுதியில் நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் எடுத்து தடவி விட்டுக்கோங்க. இந்த பழச்சாற்றை லேஸ் லேஸாக உறிஞ்சி சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. இது மாதிரி 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை இதே மாதிரி பழத்தை கட் பண்ணி அதில் நாட்டு சர்க்கரையை தடவி உறிஞ்சி லேஸ் லேஸாக சாப்பிட்டு வாங்க. சகல வாந்தியும் குறைஞ்சி வரும். பின் இதுக்கு மேலே தேவைப்பட்டால் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வாங்க. அடுத்ததாக இதே எலுமிச்சம்பழம் பழத்தை பயன்படுத்தி இன்னொரு முறையை தெரிஞ்சுக்கலாம். நல்ல பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் பழமாக ஒரு பழத்தை எடுத்து தரையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த பழத்தை ரெண்டாக கட் பண்ணி கா டம்ளர் அளவு, இப்போ 100 ml டம்ளர்னால் அதில் கா டம்ளர் அளவு எலுமிச்சம்பழம் பழச்சாரை எடுத்துக்கோங்க. அதே கா டம்ளர் அளவு தேன் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி இஞ்சி தோல் நல்லா சீவிட்டு தண்ணீரில் சுத்தம் செஞ்சு இஞ்சி சாறை இடித்து இஞ்சி சாறும் கா டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 3 பொருட்களையும் சம அளவாக எடுத்துருக்கோம். இதை 3ஐயும் ஒன்றோட ஒன்றா நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதிலிருந்து 3 ஸ்பூன் அளவு ஒரு நாளைக்கு 3 வேளையாக சாப்பிடுங்க. இதிலிருந்து 3 ஸ்பூன் அளவு எடுத்து 100 ml டம்ளரில் கா டம்ளர் அளவு தண்ணீரோடு சேர்த்து நல்லா கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டே வாங்க. இதே மாதிரி ஒரு நாளைக்கு 3 வேளை இதை சாப்பிட்டுட்டே வாங்க. சகல விதமான வாந்தியும் குறைஞ்சி வரும். இந்த மருந்து நீங்கள் தயாரித்ததில் மீதம் இருந்தால் பதப்படுத்தி தண்ணீர் படாமல் மறுநாள் நீங்கள் இதை உபயோகிச்சுக்கலாம். தேவைப்பட்டால் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ அடுத்ததாக இன்னும் எளிமையான முறையை தெரிஞ்சுக்கலாம்.
நல்லா பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் பழமாக ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த பழத்தை ரெண்டாக கட் பண்ணி ஒரு பாதியை பிழிஞ்சு சார் எடுத்துக்கோங்க. இந்த சாரோட 100 மில்லி டம்ளரில் கால் டம்ளர் அளவு தண்ணீரை எடுத்துக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் அளவு சுத்தமான தேனாக எடுத்து மூணையும் நல்லா கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டே வாங்க. இந்த மருந்து முறையை 1 நாளைக்கு 3 வேளை செஞ்சு சாப்பிட்டுட்டே வர குமட்டல் வாந்தி இருந்தாலும் படிப்படியாக குறைஞ்சி வரும். தேவைப்பட்டால் இதே முறையை நீங்கள் செஞ்சு பயன்படுத்திட்டே வரலாம். இந்த மருந்தை பயன்படுத்தின ஒரு வேளையிலேயே குமட்டல் வாந்தி குணமாகி வரும், உணவு நல்ல ஜீரணமாகும், பசியை உண்டாக்கும், பித்த சூட்டையும் குறைக்கும். இப்போ அடுத்ததாக இன்னொரு முறையை பார்க்கலாம். எலுமிச்சம்பழம் பழம் ரொம்ப சின்ன பழமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெரிய சைஸ் பழமாக இல்லாமல் கொஞ்சம் நார்மல் சைஸாக நடுத்தரமான எலுமிச்சம்பழம் நல்லா பழமாக வாங்கிக்கோங்க. இந்த 6 எலுமிச்சம்பழம் பழத்தை நல்லா தரையில் வச்சு உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா உருட்டினீங்கனால உங்களுக்கு சார் நிறையா கிடைக்கும். இந்த பழத்தை எல்லாத்தையும் கெடுத்து கட் பண்ணி சார் எடுத்துக்கோங்க. எவ்வளோ சாறு நமக்கு கிடைக்குதோ அதே அளவுக்கு சம அளவு தண்ணீரை இதோடு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதிலிருந்து ஒரு வேளைக்கு 100 மில்லி டம்ளரில் 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமான அளவு எடுத்து உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அதாவது குமட்டல் ஏற்படும் போது இதை செஞ்சு சாப்பிட்டுட்டே வாங்க. அதே மாதிரி 1 நாளைக்கு 3 வேளையாக மத்தியானமும் இதே மாதிரி, மதிய உணவுக்கு முன்னாடி 1 வேளையும் இரவு உணவுக்கு முன்னாடி 1 வேளையும் நீங்கள் சாப்பிட்டு வர குமட்டல் வாந்தி படிப்படியாக குறைஞ்சி வரும், உணவும் நல்ல ஜீரணமாகி பித்த சூட்டையும் குறைச்சி பசியையும் தூண்டும். இந்த மருந்தை நீங்கள் இருக்கும் வர பயன்படுத்திக்கலாம். தேவைப்பட்டால் இதே மாதிரி செஞ்சு பயன்படுத்திட்டே வாங்க. இப்போ அடுத்ததாக இன்னொரு முறையை பார்க்கலாம். தேனும் இஞ்சியும் பயன்படுத்தி ஒரு முறையை தெரிஞ்சுக்கலாம். சுத்தமான தேனாக 2 ஸ்பூன் அளவு தேன் எடுத்துக்கோங்க. இதோட இஞ்சி சாறு நல்லா தோலை சீவிட்டு தண்ணீரில் சுத்தம் பண்ணி இஞ்சியை இடித்து நல்லா சாறு எடுத்துக்கோங்க. இந்த இஞ்சி சாறு 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இதோட கால் டம்ளர் அளவு, அதாவது 100 மில்லி டம்ளரில் கால் டம்ளர் அளவு தண்ணீர் கொஞ்சம் சேர்த்து இந்த மருந்தை 3 மணி நேரத்துக்கு 1 முறை குமட்டல் வாந்தி ஏற்படும் போது சாப்பிட்டுட்டே வர குமட்டல் வாந்தி தீரும். தேவைப்பட்டால் இதே மாதிரி 2-3 நாள் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு வர குமட்டல் வாந்தி குணமாகி வரும். இப்போ நான் சொன்ன குறிப்புகளில் அளவு முறைகள் ரொம்ப முக்கியமானது. நான் சொன்ன அளவு முறைகளில் நீங்கள் செஞ்சு பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா ஒரு வேளையிலே உங்களுக்கு நல்ல குணம் கிடைக்கும். தேவைப்பட்டால் 1-2 தினங்கள் இதே மாதிரி செஞ்சு பயன்படுத்திக்கிட்டே வாங்க. இன்னும் வயதுக்கு தகுந்தாப்போல் அளவு முறைகளை கூட்டி குறைச்சி சாப்பிட்டுட்டே வாங்க, உங்களுக்கு நல்ல குணம் கிடைக்கும். இப்போ நான் சொல்லியிருக்க அளவு முறைகள் பெரியவர்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இதே அதுக்கு வயது கம்மியானவங்க அளவு முறைகளில் கூட்டி குறைச்சி நீங்கள் சாப்பிட்டு வரலாம். இப்போ நான் 3 ஸ்பூன் அளவு சொல்லியிருந்தேன்னா நீங்கள் அது கீழே வயது உள்ளவர்களுக்கு 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் கொடுக்கலாம். இதே மாதிரி 1/2 ஸ்பூன் சொல்லியிருந்தேன்னா 1/4 ஸ்பூன் அது மாதிரி குறைச்சி நீங்கள் சாப்பிட்டு வரலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பொருள்களுக்கும், அதாவது இப்போ இஞ்சி சாறு நான் 1 ஸ்பூன் சொல்லியிருந்தா நீங்கள் அதை 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன்னு ஒவ்வொரு பொருள்களுக்கும் சொன்ன அளவு முறைகள்லேருந்து குறைச்சி நீங்கள் சேர்த்து பயன்படுத்திகிட்டே வர குமட்டல் வாந்தி நல்ல குணம் கிடைக்கும். இன்னும் இதே மாதிரி குமட்டல் வாந்தி குணம் பெறவும் பல நோய்களுக்கான மருத்துவ தீர்வுகளுக்கும் நம்ம சேனல் இடுமன் தமிழ் மருத்துவத்தை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டே வாங்க.
நம்ம வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.